வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கியிருந்தா பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். 100% ஒர்க் ஆகும். நம்ம பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு பணம் கொடுக்குறவங்களை திட்டிக்கிட்டே இருப்போம். அதாவது, இந்த ஆளுக்கு நம்ம என்னத்துக்கு தான் பணத்தை கொடுத்தோன்னு தெரியல, திருப்பம் கொடுக்கவே மாட்டேன்னு இருக்கிறான்ட்டு. ஆனால் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளவு திட்டுறோமோ நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி 360 degrees கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கூட வராது. பாசிட்டிவாக எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு பரிகாரம், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்லை, சின்னது தான், ட்ரை பண்ணுங்கள், 100% ஒர்க் ஆகும். யார் நம்மளுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க பேர் மற்றும் எவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்குதோ அந்த விவரத்தை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி ஈஸ்ட் ஃபேஸில் வச்சுருங்க. அது மேலே ஒரே ஒரு கவடி, அதாவது சோழி பார்ப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒன்று எடுத்து இந்த நாட்டு மருந்து கடையில் அது கிடைக்கும், அதை ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கவடியை எடுத்து அது மேலே வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மனசார வேண்டிக்கங்க, உங்கள் குல தெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வத்தை வணங்கி, அப்பா என்ன கொடுத்த காசு மனம் திருந்தி கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த மனம் வந்து சேரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க. கூடிய சீக்கிரம் அந்த நபர் மனம் திருந்தி உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பார். பணம் வந்திருந்தோம் அந்த பேப்பர் எடுத்து ஒரு தொட்டியில் மண் கொட்டி அதில் கொச்சிட்டாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீட்டு முன்னாடியே மண் தோண்டி அதில் கூட கொச்சி வச்சிட்டாலும் சரி, உங்களுக்கு பலன் கை கூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். 100% உண்மை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% உண்மை, நல்லதே நடக்கும்.